உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கங்கள். ஆனந்தத்தின் ஆரம்பம். ஆம் அன்பர்களே, எது ஆனந்தம்? வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று ஆனந்தம். நமக்கு 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி ஒவ்வொன்றையும் வாழ்வியல் பாடம் எடுத்த சேக்கிழார் மிக நேர்த்தியாக வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நோக்கி நமக்கு ஆனந்தத்தை கற்றுத்தருகின்றார். சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர் கோவிலுக்குள் சென்று வெளியே வந்தால் தீர்த்தமாகிறது. சாதாரணமான பூ உள்ளே சென்று கோவிலுக்குள் வெளியே வந்தால் புஷ்பமாகிறது. ஏன் சாதாரண சாம்பல் கோவிலுக்குள் உள்ளே சென்று வெளியே வந்தால் திருநீராகிறது? இப்படி ஒவ்வொன்றும் சாதாரண சாதம் உள்ளே போய் வெளியே வந்தால் பிரசாதமாகிறது. இப்படி ஒவ்வொன்றும் தன்னிலை மாறுகின்ற போது மனிதன் மட்டும் அப்படியே இருக்கின்றான். அவனுக்கென்று ஒரு இலக்கு குறிக்கோள் இல்லை. எது வாழ்க்கையில் ஆனந்தம் என்றால் அவரவர்கள் அவரவர்களுடைய இலக்கு குறிக்கோள் நோக்கி பயணப்பட்டால் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் ஆரம்பம் என்று சேக்கிழார் மெய்ப்பொருள் நாயனார் கதை மூலம் நமக்கு பாலபாடம் எடுக்கின்றார். அது என்ன மெய்ப்பொருள் நாயனார்? அவர் வாழ்க்கை முழுவதும் சிவவேடமே உண்மை வேடம் என்று நம்பி வந்தார். நாளெல்லாம் ஏதாவது ஒரு அடியாரை பார்த்து அவர் நெற்றி நிறைய திருநீரும் கழுத்தில் உத்திராட்சமும் உடை முழுவதும் காவி அணிந்திருந்தால் அவரை கைகூப்பி சிவாய மந்திரத்தை சொல்லி அதுவே மெய்ப்பொருள், அதுதான் உண்மை பொருள், அதுதான் இந்த மண்ணின் நிலைப்பொருள் என்று வாழ்ந்து வந்தார். அதோடு மட்டுமல்லாமல் மெய்ப்பொருள் நாயனார் ஒரு சிறிய நாட்டினுடைய அரசராகவும் இருந்தார். அவரை எதிர்ப்பதற்காக முத்தநாதன் என்று ஒருவர் இருந்தார். அந்த முத்தநாதன் அவரை ஆள் வழியாக தோல் வழியாக வாழ்வழியாக வீழ்த்துவதற்கு பல முயற்சிகள் செய்தும் முடியவில்லை. பிறகு திட்டமிட்டு மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்கு சிவவேடமே சரியான வேடம் என்று நினைத்து அந்த அற்புதமான மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்துவதற்காக இந்த முத்தநாதன் தானே ஒரு சிவன் அடியார் போல வேடமிட்டு ஒரு அற்புதமான உறைவாளை எடுத்து சிவனுடைய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு மறைப்பொருளை கையில் வைத்திருப்பதாக சொல்லி உறைவாளோடு அரண்மனை நோக்கி வருகின்றான். வாயிலில் ஒரு அற்புதமான காவலாளி, அவன் பெயர் தத்தா என்று பெயர். ஒரு மன்னனுக்கு காவல்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க்கை பாடம் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. யார் என்ன ஏது என்று பட்டியல் போட்டு அவனிடத்தில் கேள்விக்கணையை தொடுத்த போது உங்கள் மன்னனுக்கு உரிய இந்த மண்ணினுடைய உறுதிப்பொருளை சொல்வதற்கான சிவப்பெரும்பொருளினுடைய மேன்மை குறித்து சொல்வதற்கான ஒரு மறை நூலை கொண்டு வந்திருக்கிறேன். அது நானும் மன்னனும் மட்டும் தனியாக பேச வேண்டும். அருள் கூர்ந்து மன்னனிடத்தில் சொல் என்கின்றான். உள்ளே சென்று இந்த தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் சொன்னவுடன் அருகிலிருந்த மனைவியை அனுப்பிவிட்டு இந்த அற்புதமான மெய்ப்பொருள் நாயனார் எதிரிலே வரச் சொல்கின்றார் முத்தநாதனை. முத்தநாதன் வருகின்றார். நெற்றி நிறைய திருநீர், கழுத்திலே உத்திராட்சம், இடுப்பிலே காவி. வந்தவுடன் மன்னா, உங்களுக்குரிய சிவப்பரம்பொருளான மெய்ப்பொருளின் மேன்மை குறித்து பேசப்போகின்றேன் என்று சொல்லி அந்த உரையை பிரிக்கின்றான். மன்னன் வியந்து பார்த்து அவன் திருவடிகளை தொழுவதற்கு தலை சாய்த்தபோது உரைக்குள் இருந்த உறைவாளை எடுத்து இந்த மெய்ப்பொருள் நாயனாரை குத்துகின்றான். குருதி கொப்பளிக்கிறது. வாயிலில் நின்ற காவலாளன் ஓடி வந்து தன் உறைவாளை எடுத்து இந்த முத்தநாதனை வீழ்த்துவதற்கு முற்படுத்த போது மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன ஒற்றை வார்த்தை, தத்தா இவர் நமரே, தத்தா இவர் நமரே. இவர் அணிந்திருக்கக்கூடிய வேடம் சிவவேடம். எனவே இந்த நாட்டின் எல்லை வரை பாதுகாப்பாக சென்று கொண்டு விட்டு வா என்று சொன்னபோது நமக்கு சேக்கிழார் சொல்லக்கூடிய பாடம், உயிரை விட தன்னுடைய இலக்கு முக்கியம், உயிரை விட தன்னுடைய குறிக்கோள் முக்கியம். மெய்ப்பொருளே சிவப்பொருள் என்று நினைத்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு ஆனந்தம் தந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கள் நோக்கி, நம்முடைய வாழ்க்கையில் இலக்கு நோக்கி பயணித்தோம் என்றால் அந்த குறிக்கோள் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் ஆரம்பமாக மாறும், மலரும். மீண்டும் நாளை சந்திப்போம். சிந்திப்போம். வணக்கம்.